transverse section of mature anther, a stamen, male reproductive part of flower. There are two parts, one anther, number two filament. In the anther nudiya kurkuvettu thotrathai dhaan in the video la namba paaka porom. Idukulla irukkadiya in the orange color pagudi pollen sacs. First namba anther nudiya parts paathalam. Idu vande anther wall. Idu anther cavity. இந்த பகுதி வந்து இந்த ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பார்ட் வந்து pollen grains. இந்த வால்ல 4 லேயர்ஸ் இருக்கு. epidermis, endothecium, middle layer, last one tapetum. இந்த குளிந்த பகுதி வந்து stomium. இது பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் மூலமா பாக்கும்போது ஆந்தனுடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். Mature anther la 3 parts irukku. One anther wall, and the anther suthi irukkudiya indha pagudi anther wall. Next anther cavity, third one connective. The anther cavity suthi irukkudiya pagudi vandu anther wall. Idhula ரெண்டு லோப் இருக்கு, அத பை லோப்ன்றாங்க. லோப்னா என்னதுன்னா மடல்கள். டைதிகஸ்னா ரெண்டு பை போன்ற பகுதி ஒவ்வொரு மடல்லையும் காணப்படும். டெட்ராஸ்பொராஞ்சியேட், இந்த கேவிட்டிக்குள்ள 4 ஸ்பொராஞ்சியங்கள் காணப்படுகிறது. ஆந்தர் வால், ஆந்தர் வால்ல 4 layers இருக்கு. நம்பர் 1 எபிடெர்மிஸ், இந்த மேல இருக்கக்கூடிய பகுதி வந்து இந்த சுவர் போன்ற பகுதி எபிடெர்மிஸ். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது எண்டோதீசியம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது மிடில் லேயர், 2 layers இருக்கு இல்லையா, அது மிடில் லேயர். இந்த நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து tapetum. எபிடெர்மிஸ், எபிடெர்மிஸ் வந்து ஓரடுக்கு செல்களால் ஆனது. இது ஒரு ப்ரொடக்டிவ் லேயர், ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்கிறது. இதுல செல்கள் வந்து பகுப்படைஞ்சிட்டே இருக்கும், ஏன்னா இது உள்ள இருக்கக்கூடிய இந்த செல்கள் பகுப்படைஞ்சி என்லார்ஜ் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் இதுல உள்ள, அதாவது எபிடெர்மிஸில் உள்ள செல்களும் பகுப்படைந்து கொண்டே இருக்கும். எண்டோதீசியம், இது ஓரடுக்கு செல்களால் ஆனது. ரேடியல் எலாங்கேட்டட் செல்ஸால், அதாவது ஆரப்போக்கு நீண்ட செல்களை கொண்டுள்ளது. எபிடெர்மிஸ்க்கு அடுத்தபடியாக அமைந்திருக்கக்கூடிய லேயர் எண்டோதீசியம். இதில் இருக்கக்கூடிய டான்ஜென்ஷியல் வால், அதாவது கிடைமட்ட சுவரில் செல்லுலோசினாலான பட்டைகள் காணப்படுகின்றது. இது வந்து ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா நீரை உறிஞ்சும் தன்மை பெற்றது. இது கூட, அதாவது ஸ்டோமியம், ஹைக்ரோஸ்கோபிக், இந்த ரெண்டும் சேர்ந்து ஆந்தர் மெச்சூர் ஆகும்போது வெடிப்பதற்கு உதவுகிறது. ஸ்டோமியம், ஸ்டோமியம் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த பகுதி வந்து ஸ்டோமியம். குழிந்து காணப்படக்கூடிய இந்த பகுதி ஸ்டோமியம். ஃபர்ஸ்ட் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், நீர்வாழ் தாவரம், சாப்ரோஃபைட்ஸ், சாரூனி தாவரம், கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ், மூடிய பூக்கும் தாவரம், எக்ஸ்ட்ரீம் பேரசைட்ஸ், அதிகப்படியான ஒட்டுண்ணித்தன்மை கொண்ட தாவரம். இதுலலாம் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது, அந்த பட்டை போன்ற டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது. அப்போ வாட் இஸ் ஸ்டோமியன் கேட்டா நீங்க இந்த இதுல இருந்து எழுதணும். The cells along the junctions of the two sporangia of an anther lobe lack these thickenings. This region is called stomium. இப்போ இது ஒரு ஸ்பொராஞ்சியம், இது ஒரு ஸ்பொராஞ்சியம், இது சேரக்கூடிய இந்த ஜங்ஷன், இந்த பகுதியில இந்த செல்லுலோஸ் பேண்ட் வந்து பிரசன்ட் ஆகாது, அதனால அந்த பகுதி குழிவாக காணப்படும். இந்த பகுதியை தான் நம்ம ஸ்டோமியம் சொல்றோம். middle layer. Middle layer 2 layers இருக்கலாம் அல்லது 3 layers இருக்கலாம். இது எஃபைமெரல், அதாவது வந்து குறுகிய வால் தன்மை கொண்டது. குறுகிய காலம்தான் வாழும் இந்த லேயர். இங்கே பார்த்தீங்கன்னா 2 லேயர் இதில் இருக்கு. 2 லேயர் இருக்கலாம் அல்லது 3 லேயர் இருக்கலாம். இது ஏன் குறுகிய வால் தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்கன்னா, மெச்சூரிட்டி ஆகும்போது இது என்ன ஆயிடும்னா சிதைந்து அழிந்து விடும். Tapetum innermost layer, அதாவது 3 லேயருக்கு அடுத்தபடியாக கடைசியாக இருக்கக்கூடிய லேயர். இது ஃபுல் மெச்சூரிட்டி எப்போ ஆகும்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸில் மைக்ரோஸ்போர் வந்து டெட்ராய்ட் ஸ்டேஜ், அதாவது 4 மைய தன்மை அடையும் போது பூர்த்தி அடையும். இது ஒரு பகுதி பெரிபிரல் வால், அதாவது வெளிப்புற உரையிலிருந்தும் மற்றொரு பகுதி கனெக்டிவ் டிஷ்யூலிருந்தும் உருவாக்கப்படுகிறது. அதனால டியூயல் இன் ஆரிஜின் சொல்லுவாங்க, அதாவது ரெட்டை தோற்றம் கொண்டது. யூனி நியூக்ளியேட், ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருந்தால் யூனி நியூக்ளியேட். மோர் தேன் 2 நியூக்ளியஸும் இருக்கலாம். நிறையா இருந்ததுன்னா பாலிப்ளாய்டு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிடம் supplies nutrition to the developing microspores. Microspores உடைய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கிறது. Contributes sporopollenin through obese bodies. Obese bodies வந்து tapetumல இருக்கு. Sporopollenin வந்து pollen valsல இருக்கு. இந்த obese bodies மூலமாக ஊட்டத்தை tapetum sporopolleninக்கு வழங்குகிறது. அதன் மூலம் pollen valve formationக்கு உதவுகிறது. The pollen kit material is contributed by tapetal cells. Tapetal cellsல pollen kit material இருக்கும். இதுக்கு தேவையான வேதி சத்தினை வந்து அளிக்கிறது. அதாவது வந்து பூச்சிகளை ஈர்க்கும் வேதி பொருட்களை வழங்கி pollen surfaceக்கு transfer பண்ணுது. Exine proteins responsible for rejection reaction of the stigma. அதாவது எக்ஸைன் புரோட்டீன் வந்து ஸ்டிக்மானுடைய ரிஜெக்ஷன் ரியாக்ஷனுக்கு உதவுது. இந்த எக்ஸைன் புரோட்டீனை வந்து புரோட்டீன் கேவிட்டியிலிருந்து வழங்குவது இந்த டபிட்டல் செல்ஸ் தான். அப்புறம் ஃபர்டிலிட்டி ஸ்டெரிலிட்டி, அதாவது வளத்தன்மை மலட்டுத்தன்மை ரெண்டுத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த டபிட்டம் தான். மைக்ரோஸ்போர்ஸினுடைய வளத்தன்மை மலட்டுத்தன்மை இதை ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதும் டபிட்டம் தான். Types of tapetum based on the behavior, அதாவது behavior வச்சு நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து secretory tapetum, இன்னொன்று invasive tapetum. Secretory tapetum the parietal glandular cellular, அதாவது புறப்பக்க சுரப்பு செல் வகை. இது ரீடைன்ஸ் த ஒரிஜினல் பொசிஷன், அதாவது தோற்றத்தன்மையும் செல் அமைப்பையும் தக்க வச்சுக்கும். அதன் மூலம் இந்த டெவலப்பிங் மைக்ரோஸ்போர்ஸ்க்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கிறது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்வாசிவ் டபிட்டம். இதை வந்து ஊடுருவம் டபிட்டம்னு சொல்லலாம், இதை வந்து சுரப்பு டபிட்டம்னு சொல்லலாம். இந்த ஊடுருவம் டபிட்டம்ன்றதுனால இதுக்கு பேர் வந்து பெரிப்ளாஸ்மோடியல். இது என்ன பண்ணுதுன்னா டான்ஜென்ஷியல் ரேடியல் வால்ஸ், அதாவது கிடைமட்ட சுவர் ஆரப்போக்கு சுவர் ரெண்டுத்தையும் வந்து இழந்து இந்த டபிட்டத்தில் உள்ள புரோட்டோபிளாஸ்கள் ஒன்றிணைந்து எதை ஃபார்ம் பண்ணுதுன்னா பெரிப்ளாஸ்மோடியத்தை உருவாக்குகிறது. நெக்ஸ்ட் ஆந்தர் கேவிட்டி. இந்த பகுதி ஆந்தர் கேவிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யங் ஸ்டேஜில் மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கும், மெச்சூரிட்டி ஸ்டேஜில் போலன் கிரைன்ஸ் இருக்கும். மைடாட்டிக் செல் டிவிஷன் அப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் என்னவா மாறுனா மைக்ரோஸ்போர்ஸாக மாறும். அது என்ன தன்மை கொண்டதுன்னா ஹாப்ளாய்ட் இன் நேச்சர், அதாவது ஒற்றை மைய தன்மை கொண்டது. நெக்ஸ்ட் கனெக்டிவ். the connective tissue வந்து sterile tissue. எதை சுத்தி இருக்குன்னா anther lobe சுத்தி இருக்கும். இதுல vascular tissues இருக்கும். இது inner wall வந்து வளர்ச்சிக்கான தேவையான ஊட்டத்தை contribute பண்றது இந்த connective. இதுல functions of tapetum வந்து big question 12th standardல வரும். ரொம்ப important question. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த parts of anther wall and the four walls னுடைய நேம் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அத நல்லா படிச்சுக்கோங்க. Thank you.